ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈட்டிங் சம்பிள் சேனலில் உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாங்க. அதை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செய்யலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிச்சுக்கிறேங்க. இது நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நார்மல் உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பேபி பொட்டேட்டோஸ் கிடச்சா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், தனியாவை பொடி பண்ணி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு பவுடராக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஒரே ஒரு பச்சை மிளகாய், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக விட்டுருங்க. தண்ணியெல்லாம் எதுவும் போடவே தெளிக்க தேவையில்ல. ஸோ இதை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுருங்க. லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணி கருவேப்பிலை மல்லி போட்டு சர்விங் பவுலில் மாற்றிக்கோங்க. ஸோ இன்றைக்கான டிஷ் முடிஞ்சிருச்சுங்க. இது நார்த் இந்தியன் சப்பாத்திக்காக செய்கிற ஒரு டிஷ். நம்ம மோஸ்ட்டாக சப்பாத்திக்கு ட்ரையான ஒரு டிஷ் எதுவுமே செய்ய மாட்டோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து வெங்காய சாம்பார் வச்சுட்டு அது கூட இந்த உருளைக்கிழங்கும் வெண்டைக்காவும் போட்டு சூப்பராக ஒரு வறுவல் பண்ணியிருக்கேங்க. இது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய ஈட்டிங் சிம்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.